ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்ருக்க வீடியோ. கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சேங்க, ராகி மாவு இருந்தது. சரி, ராகி தோசை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்தது. சரி, சாப்பிட்லான்ட்டு. ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் வெந்தய ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ராகி வந்து கடையில் வாங்கினது மாவு இருந்தது, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா கலக்கிக்கிட்டேங்க. தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது பாருங்களேன். நீங்களே எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். அர்ஜெண்ட் டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் அக்கா ஒரு நாள் சொன்னாங்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் சட்னி இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பார்த்தீங்களா. தோசை ஒன்றுமே இல்லை, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தும் வெந்தயமும் கொஞ்சம் ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேலை வந்து காலையில் டிஃபன் செய்கிறது ஈஸி தான் பாருங்கள். எப்போவுமே அரிசி தோசையை சாப்பிட்டுட்ருக்கலங்களா? இது சரி, இன்னைக்கு இது செய்யலான்னு செஞ்சேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பையனுக்கு ஒரு ரெண்டு மூணு தோசை ஊற்றி கொடுத்தவன் சாப்பிட்டான். மூணு சாப்பிடும்போது நல்லா திடமாக இருக்குது அரிசி தோசையோடு. இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட இல்லைங்களா? ஆனால் நம்ம நல்லதெல்லாம் எங்கே சாப்பிட்றோம் இல்லைங்களா? பாருங்கள், பாப்பாவுக்கும் ஊற்றி கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு போட போட அப்படியே சுட சுட சாப்பிட்டாங்க. ஆனால் சுட சுட சாப்பிட்றணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது தோசையும் போடுறேன். அப்படியே போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா அப்படியே சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து காலையில் டிஃபனு. அப்புறம் கொஞ்சம் ராகி புட்டு செய்யலான்னு செஞ்சேங்க. இருங்க, அது கவரும் பாருங்கள். இப்போ அடுத்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, வெளில நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க. அதிகமாக போகிறனால கொஞ்சம் இந்த மாதிரி வந்துருச்சு, பொழு பொழு இல்லாமல் லட்டு பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, லட்டுவாக பிடிச்சி வச்சிடலாம், பாப்பா அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவான் ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு வந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி செஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள். முந்திரி திராட்சை எல்லாம் இருந்தது, மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா லட்டு பிடிக்க வந்தது. இது புட்டில் வந்து சர்க்கரை அதிகமானனால நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, லட்டுவாக பிடிச்சி வச்சு சாப்பிட்றலான்ட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இது அடுத்த நாள் பாருங்கள், சாம்பார் வச்சேன். காய்கறியெலாம் எதுவுமே இல்லை, பக்கத்து கடையிலலாம் விலை எல்லாம் ரொம்ப அதிகங்க. சரி, இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தை எங்கள் பக்கத்து ஊரில், எங்கள் ஊரில் அங்கே. சரி, சந்தையில் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இன்றைக்கி சாம்பார் சாப்பாடே கொடுத்து விட்றலாம். ஊறுகாய் மட்டும் தொட்டுக்கோங்க, அவ்வளோதான் பாருங்கள். ரெண்டு பேர்த்துக்கு தட்டில் வந்து சாப்பாடு ஆற வச்சுட்டேன். எங்கள் பாப்பா அவ்வளோதான் சாப்பிடுவோம். எங்கள் தம்பிக்கு டிஃபன் கட்டுறதுக்கு சாப்பாடு போட்டு வச்சிட்டேன் பாருங்கள். அப்புறம் நைட்டு செஞ்ச கொஞ்சம் தக்காளி பச்சி இருந்தது. அப்புறம் அந்த சாப்பாட்டில் வந்து நெய் போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசமாக. இந்த லெமன் தாளிக்காத லெமன் ரெண்டு ரெண்டு மேலே வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள். ரெடி ஆகிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். பருப்பி வைக்காதீங்கனால அப்படி தான் வைப்பாங்க. எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க, ஆஃபியல் எக்ஸாமு பாருங்கள். எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கு. போகும்போது ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு ஓடுவாங்க பாருங்கள். பாப்பா வந்து ஏதோ எழுதணுன்ட்டு எழுதிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது ஸ்கூலுக்கு, அதுக்குள்ளே ஏதோ எழுதலையாமல் எழுதிட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட போகிறாங்க பாருங்க. அவ்வளோதான், இப்போ பாப்பா 8:30 ஆயிடுச்சு பாருங்கள். 8 மணிக்கு ஸ்கூலு, கொஞ்சம் முன்னாடி போங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஓடுறதுல தான் இருப்பாங்க பாருங்கள். எங்கள் பாப்பா கிளம்பிட்டாங்க, அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக ஓடுறாங்க பாருங்கள். எங்கள் தம்பி ஓடுறான் பாருங்கள். அவ்வளோதான், போனதுக்கப்புறம் கிச்சன்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தது இல்லைங்களா? கிச்சனு எல்லாம் ஒர்ஸ் பண்ணியாச்சு. பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 12 ஆயிடுச்சுங்க. எல்லாம் கீழேயும் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. துடைக்கிறது மட்டும்தான் இருக்குது. சரி, அடுப்படி மட்டும் துடைக்கலான்னு பார்த்தேன். சரி, எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்தது, பிச்சு பிச்சுன்னு. அப்படியே ஸ்டிக்கில் இல்லாமல் அப்படியே கையிலே பக்கெட்டில் துணியை போட்டு துடைச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக துடைச்சி முடிச்சாச்சு. வீடு ஃபுல்லாமே துடைச்சிட்டேன், நல்லா பளிச்சுன்னு எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. சூப்பராகிருச்சு. அவ்வளோதான், ஒரு 4 துணி இருக்குது, அதை துவைச்சி முடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சுதுங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான், எப்பயும் போல் சாயங்காலம் மறுபடியும் வேலை ஆரம்பிக்க வேண்டியதாங்க பாருங்கள். மணி 12 ஆயிடுச்சு பாருங்கள். எங்கள் வாட்சில் 12:30, மணி 12ங்க. அவ்வளோதான், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.